ஸோ நெக்ஸ்ட் நோட் பண்ணிங்க, கலெக்ஷன் அப்படின்னு நோட் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட் ரீசன் என்ன தெரியுனாக்கா, ஒய் வி கோ ஃபார் கலெக்ஷன் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் வந்துட்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அரேஸில் சம் ட்ராபேக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னு கேட்டால். ஸோ அரேஸில் என்னென்ன ட்ராபேக் இருக்குது ஜென்ரலாக வந்துட்டு, ஸோ உங்களுக்கு வந்துட்டு சேம் டேட்டா டைப் வந்து சப்போர்ட் பண்ணாது. இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருந்தோம், நம்ம மெமரி வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸட் சைஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் கேட்டால், இது எல்லாமே வந்துட்டு கலெக்ஷனில் வந்துட்டு ஓவர் கம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ நோட் பண்ணிங்க, ஒய் வி கோ ஃபார் கலெக்ஷன்னா, ஸோ ஃபஸ்ட் ரீசன் இஸ் இட் வில் சப்போர்ட் டி சிம்லர் டேட்டா டைப். சிம்லர் டேட்டா டைப்பில் இட் வில் சப்போர்ட் டி சிம்லர் டேட்டா டைப். ஸோ சப்போர்ட்ஸ் டி சிம்லர் டேட்டா டைப். நோட் பண்ணிங்க, டி சிம்லர் டேட்டா டைப். செகண்ட் ஒன் இஸ் இட் இஸ் டைனமிக் மெமரி அலோகேஷன். டைனமிக் மெமரி அலோகேஷன். And third one is no memory wastage. So first one is it will support dissimilar data type. Second one is, so it is a dynamic memory allocation. And the third one is no memory wastage. லைக் அரேஸ். ஸோ அரேஸில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு மெமரி வேஸ்டேஜ்லாம் இங்கே வந்துட்டு அதிகமாக இருக்காது. ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம வந்துட்டு கலெக்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்டே போகிறோம். ஸோ கலெக்ஷனில் என்னென்ன டாபிக் இருக்குது, ஸோ இதில் என்னென்னலாம் டெஸ்டிங்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ நான் கவர் பண்ணுறது ஓவரால் எல்லாமே தான் கவர் பண்ணுறேன், டெஸ்டிங் தனியாக கவர் பண்ணல. ஸோ அதனால் இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 கிளாஸஸ் போகும் வந்துட்டு, நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப பெரிய டாபிக் கலெக்ஷன் வந்துட்டு. ஆல்மோஸ்ட் நீ எந்த இன்டர்வியூவில் போனாலுமே இந்த கொஸ்டின் இல்லாத ஒரு இன்டர்வியூ இருக்காது உனக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாரி நீ சலீனத்துலேயும் ரொம்ப யூஸ் பண்ணும் இதை வந்துட்டு. ஸோ அதேமாதிரி நீ டெஸ்டிங் இன்டர்வியூ போகிறனாக்கா இந்த கலெக்ஷன்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் இன்டர்வியூ எடுக்கிறோனுக்கு அப்படின்றது தெரியாது. ஓகேவா? ஸோ நிறைய பேருக்கு இந்த கலெக்ஷன் ஒரு டாப்பிக்கே தெரியாது. ஸோ அப்போ உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்ப்பாங்க. ஓகேவா? ஃபைன். இப்போ கலெக்ஷனில் என்னென்ன டாபிக் இருக்குன்னு சொல்லிடுறேன் பாருங்க. ஸோ கலெக்ஷனில் பொறுத்த வரைக்கும் இட் ஹாவ் 3 டாபிக்ஸ். ஒன் வில் பி லிஸ்ட், அனதர் ஒன் இஸ் செட், அனதர் ஒன் இஸ் மேப். இந்த 3 டாபிக் தான் இருக்குது. ஸோ இஃப் யூ கோ ஃபார் லிஸ்ட், தர் பி சம் கிளாஸஸ் தர். லைக் இட் ஹாவ் அரே லிஸ்ட், லிங்க்ட் லிஸ்ட் அண்ட் வெக்டர். இஃப் யூ கோ ஃபார் செட், இட் ஹாவ் 3 திங்ஸ், ஆஷ் மேப், சாரி ஆஷ் செட், linked hash set, another one is tree set. If you go for map, it have hash map, linked hash map and a tree map, hash table and concurrent hash map. So hash map, linked hash map, tree map, hash table and concurrent hash map. So this list is the interface and set again it is the interface and the map it is the interface. Remaining everything is class. So hash set it is the class, array list it is the class and tree map it is the class. Remaining everything is class.
மீதி எல்லாமே கிளாஸ் அதாவது இந்த அரே லிஸ்ட் லிங்க் லிஸ்ட் வெக்டர் தென் ஹாஷ் செட் லிங்க் ஹாஷ் செட் ட்ரீ செட் தென் ஆஃப்டர் தட் ஹாஷ் மேப் லிங்க் ஹாஷ் மேப் ட்ரீ மேப் ஹாஷ் டேபிள் அண்ட் கன்கரண்ட் ஹாஷ் மேப் இது எல்லாமே என்ன சொல்லணும்னாக்கா கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம் மற்றது எல்லாமே இன்டர்ஃபேஸ் அதாவது மேப் செட் அண்ட் லிஸ்ட் இது எல்லாமே இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ வாட்ஸ் மை இன்டர்ஃபேஸ் வெங்கட் சாரி ஹைடிங் தி இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் இது வந்து நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் வாட்ஸ் வாட் அபவுட் இன்டர்ஃபேஸ் இன்டர்ஃபேஸ் இஸ் நத்திங் பட் இல் சப்போர்ட் ஓன்லி அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அந்த வேர்ட் தெளிவாக வரணும் ஆக்சுவலாக ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும் கரெக்டாக ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லுவோம் அது வந்துட்டு பப்ளிக் அப்ஸ்ட்ராக்ட்ன்றது பை டிஃபால்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஸோ கம்பல்சரி ஆட்டோமேஷன் பப்ளிக் அப்படின்ற ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபிக் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதுமாதிரி யூ கான் கிரியேட் டைரக்ட்லி ஆப்ஜெக்ட் ஃபார் இன்டர்ஃபேஸ் ஸோ இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு லாஜிக் எழுதணும்னா பண்ணுவோம் யூ ஆர் டு யூஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் கீவேர்ட் ஸோ நீ வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்கனாக்கா ஸோ அந்த டெம்ப்ளேட்டுக்கு இஃப் யூ வாண்ட் டு ரைட் யுவர் பிஸ்னஸ் லாஜிக் ஸோ யூ ஆர் டு யூஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி ஸோ என்னென்ன மெத்தட்லாம் இதில் மெத்தட் சிக்னேச்சர் மட்டும் எழுதியிருக்கோ அது எல்லாத்துக்குமே யூ ஆர் டு ஓவர் ரைட் தட் யூ ஆர் டு ஓவர் ரைட் அண்ட் யூனிட் டு ரைட் தி பிஸ்னஸ் லாஜிக் கரெக்டாக ஸோ இதெல்லாமே நம்ம எப்படின்னு பார்த்துருக்கோம் ஸோ இதெல்லாமே நாம கிரியேட் பண்ண இன்டர்ஃபேஸ் அதுமாதிரி ஜாவாலையும் சம் பை டிஃபால்ட்டாக சம் இன்டர்ஃபேஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ நாம் எப்படி கிரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஜாவாலையும் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதான் நான் ஜேஆர்இ அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன் கரெக்டாக ஜாவா ரன் டைம் இன்வால்மெண்ட் இதுக்குள்ளே தான் உங்களுக்கு வந்துட்டு பை டிஃபால்ட்டாக இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க எப்படி நீங்கள் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இவங்களும் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க புரியுதா சொல்கிறேன் வந்துட்டு ஃபைன் அப்போ இன்டர்ஃபேஸ் அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன ஞாபகம் சொல்லணும்னாக்கா இட் வில் சப்போர்ட் ஓன்லி அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அண்ட் வி கான் கிரியேட் தி டைரக்ட்லி ஆப்ஜெக்ட் ஃபார் தட் ஸோ இட் ஹாவ் சம் டிஃபால்ட் டெம்ப்ளேட் யூசிங் த டெம்ப்ளேட் வி ஆர் கோயின் டு ரைட் தி பிஸ்னஸ் லாஜிக் யூசிங் இம்ப்ளிமெண்ட்ஸ் கீபோர்ட் கரெக்டா ஃபைன் ஸோ இதை டவுட் இருக்காது வரைக்கும் ஃபைன் ஸோ இப்போது என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த கலெக்ஷனில் நான் ஃபஸ்ட் எப்படி வந்துட்டு லிஸ்ட்ன்ற ஒரு டாபிக் தான் ஃபஸ்ட் பார்க்க போகிறோம் நம்ம ஸோ லிஸ்ட்டில் நாம் ஆல்ரெடி சம் ட்ராபேக்ஸ்லாம் சொல்லியிருந்தேன் அந்த ட்ராபேக்ஸ்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறோம் அப்படின்றது தான் சொல்ல போகிறோம் ஃபைன் ஸோ நார்மல் ஒரு பேங்க் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன் அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு மெயின் மெத்தட் இருக்குது கரெக்டாக இதில் ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன் ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு சின்டெக்ஸ் தான் ஸோ லிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஸோ இந்த லிஸ்ட் அப்படின்றது கொடுத்துனாக்கா இது என்ன பேக்கேஜில் இருக்குன்னு பாருங்கள் இட் ஹாவ் டூ பேக்கேஜஸ் லிஸ்ட் ஜாவா டாட் ஏடபிள்யூடி ஜாவா டாட் இட்டில் ஸோ இதில் எது இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு என்ன பேக்கேஜ் இன்டர்ஃபேஸில் இருக்குது ஜாவா டாட் இட்டில் கரெக்டாக ஸோ இட்டில் தான் இன்டர்ஃபேஸ் அதனால் இந்த இன்டர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன் நான் வந்துட்டேன் கரெக்டாக நல்லா வாட்ச் பண்ணி இம்போர்ட் பண்ணுறப்போ ஏடபிள்யூடி இம்போர்ட் பண்ணக்கூடாது ஏன்னா வி ஆர் கோயிங் டு யூஸ் இன்டர்ஃபேஸ் கரெக்டாக அந்த இன்டர்ஃபேஸ் தான் நான் இது பண்ணுறேன் ஸோ சின்டெக்ஸ் தான் எனக்கு ஸோ ஃபஸ்ட் என்ன வேணுமோ அதை கொடுத்துருங்க லைக் ஒரு இன்டர்ஃபேஸ் லிஸ்ட்ன்றதை கொடுத்துட்டேன் ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் நேம் கிரியேட் பண்ணியிருக்கேன் இஎம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு நியூ ஆப் ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஸோ என்ன கிளாஸ் யூஸ் பண்ண போய் அந்த கிளாஸ் கொடுத்துருங்க இப்போ நம்மளுக்கு அரே லிஸ்ட் இருக்குது லிங்க் லிஸ்ட் இருக்குது வெக்டர் இருக்குது மூணு கிளாஸ் இருக்குது நவ் ஐ எம் கோயிங் டு யூஸ் அரே லிஸ்ட் ஸோ ஃபஸ்ட் அரே லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம் ஸோ அரே லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துறேன் ஸோ அப்போது ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு சிண்டெக்ஸ் தான் லிஸ்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ ஆஃப் அரே லிஸ்ட் ஸோ இந்த லிஸ்ட்டு பற்றி என்ன சொல்லுவோம் இட் இஸ் அ இன்டர்ஃபேஸ் இட் அவைலபிள் இன் யுவர் ஜாவா டாட் யூட்டில் பேக்கேஜ் அண்ட் இஎம்பி இட்ஸ் அ ஆப்ஜெக்ட் நேம் நியூன்னு ஒரு கீவேர்டு கொடுத்துக்கிறேன் ஏன்னா நியூ ஆர் வி ஆர் கோயிங் டு கிரியேட் த ஆப்ஜெக்ட் அரே லிஸ்ட் இஸ் அ கிளாஸ் இந்த கிளாஸ் இட் வில் பி அவைலபிள் ஜாவா டாட் யூட்டில் பேக்கேஜ் யூட்டில் பேக்கேஜ்லாம் இருக்குது ஸோ அதை நான் வந்து இங்கே கொடுத்துக்கிறேன் புரியுது என்ன சொல்கிறேன்னு வந்துட்டு ஸோ அப்போ ஒரு இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சிண்டெக்ஸ் ஓகே சரி ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும் கரெக்ட் ஃபைன் ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன்னாக்கா சம் ட்ராபேக்ஸ் இருக்குது அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்துட்டு கலெக்ஷன் ஒரு கான்செப்டே போகிறோம்னு சொல்லியிருந்தோம் கரெக்டாக ஸோ இப்போ நான் என்னென்ன ட்ராபேக்ஸ் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட் வந்துட்டு இல் சப்போர்ட் டிசிமிலர் டேட்டா டைப் கரெக்டாக இப்போது நம்ம அரேயில் வந்துட்டு இன்டிஜர்னு கொடுத்தா ஐ கேன் ஏபிள் டு ஸ்டோர் ஒன்லி இன்டிஜர் ஸ்ட்ரிங்னு கொடுத்தா ஐ கேன் ஏபிள் டு ஸ்டோர் ஒன்லி ஸ்ட்ரிங் ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் நான் எல்லா வேல்யூமே ஸ்டோர் பண்ணுற மாதிரிலாம் இப்போ நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணோம் அப்படின்னாக்கா ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்போம் எதில் அரேயில் கரெக்டாக பட் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கனாக்கா ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஆட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஆட் அப்படின்னு கொடுத்துருங்க ஸோ ஆட் இஸ் எ மெத்தட் யூ ஆர் கோயிங் டு இஃப் யூ வாண்ட் டு இன்சர்ட் எனி வேல்யூஸ் யூ கேன் இன்சர்ட் புரியுதான சொல்கிறேன் வந்துட்டு அப்போ ஆடுன்ற மெத்தடை வச்சு யூ கேன் இன்சர்ட் சம் வேல்யூஸ் ஸோ ஃபஸ்ட் நான் வந்துட்டு ஒரு இன்டீஜர் வேல்யூ இன்சர்ட் பண்ணுறேன் 10 அப்படின்னு கொடுத்துட்டு வந்துட்டேங்க ஓகேவா ஸோ எதாவது எரர் காட்டுது எனக்கு எந்த எரரும் காட்டல இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேனாக்கா ஒரு லாங் வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறேன் இது வந்துட்டு எனக்கு ஒரு லாங் வேல்யூ
செயின்ட் எரர்னு காட்டல. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை இன்சர்ட் பண்ணுற பாருங்க. ஸோ இப்போ நான் லைக் அலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்குறேன், எதாவது காட்டுதா காட்டல. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு கேரக்டரை இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஏ அப்படின்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது அகெயின் லைக் பூலியன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட் கொடுக்குறேன் லைக் ஃப்ளோட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா டேட்டா டைப்பும் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணிருக்கேன். எதாவது எரர் காட்டுதா? எனக்கு எரர் காட்டவே இல்லை. பட் சேம் திங் இஃப் யூ கோயிங் டு மென்ஷன் இன் யுவர் ஆர் யூ வில் கெட் கம்பைல் டைமர். ஈவன் உனக்கு ரன் பண்ணவே விடாது கரெக்டா. இப்போ நான் எல்லா வேலையுமே இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என். ஸோ இதில் இஎம்பி அப்படின்னு கொடுத்துருங்க கரெக்டா. ஏன்னா நம்ம இதை தான் பிரிண்ட் பண்ண போகிறோம் வந்துட்டு. ஸோ இதில் இது ரன் பண்ணிங்கனாக்கா இட் வில் கிவ் ஆல் யுவர் வேல்யூஸ். இது எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்கா அரே வச்சு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் காட்டும். இந்த அவுட் புட் எல்லாமே இட் வில் கிவ் இன் ஏ ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ அதை வாட்ச் பண்ணுங்க ஓகேவா. ஸோ நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ உங்களுக்கு வரும். அதுமாதிரி இது ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன லிஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே அதாவது என்ன ஆர்டர் கொடுக்குறீங்களோ அதே ஆர்டரில் பிரிண்ட் ஆகும் வந்துட்டு உங்களுக்கு. இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதாவது லிஸ்ட்டுன்றது என்ன ஆர்டரில், இட் மேபி அரே லிஸ்ட் ஆர் லிங்க் லிஸ்ட் ஆர் வெக்டர், எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் வில் கிவ் இன் இன்செர்ஷன் ஆர்டர். ஸோ நீ என்ன ஆர்டரில் இன்சர்ட் பண்ணுறீ, இப்போ 10 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கா, செகண்ட் இது, அதே ஆர்டர் தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். புரியுது என்ன சொல்கிறேன் வந்துட்டு, நோட் பண்ணிங்க. மெயினாக அதெல்லாம் பேக்கேஜ் இன்சர்ட் பண்ணோம் நாவத்தில் வச்சு. ஆமாங்க. ஓகே, லிஸ்ட்டுக்குள்ளே அரே லிஸ்ட் கிடையாது வந்துட்டு. ஸோ அதாவது யூட்டில் பேக்கேஜுக்குள்ளே லிஸ்ட்டும் இருக்குது அரே லிஸ்ட்டும் இருக்குது அப்படி வச்சுங்க. தனித்தனியாக தான் இருக்கும் வந்துட்டு. ஏன்னா இப்போ இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நான் கிளாஸ் எழுத முடியாது கரெக்டாக. இப்போ நீங்கள் சொல்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இருக்குது அதுக்குள்ளே ஒரு கிளாஸ், நம்ம அப்படி பண்ண முடியாது ஆக்சுவலாக. அதான் ஸோ தெளிவாக நோட் பண்ணிங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். ஆடியோ வாட்ச் பண்ணுங்களா. ஸோ இது இருக்கு, எதாவது டவுட் இருக்கா? ஓகே, இந்த அவுட் புட்டு நோட் பண்ணிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் எல்லா டேட்டா டைப்புமே எனக்கு அக்செப்ட் பண்ணது கரெக்டா. எனக்கு எல்லா டேட்டா டைப்புமே அக்செப்ட் பண்ண வேணாம், நான் ஸ்பெசிஃபிக்காக இப்போ அரே மாதிரி வச்சுக்கிறேன். அதாவது எனக்கு வந்துட்டு இன்டீஜர் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணோம், இல்லை ஸ்ட்ரிங் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்காக நான் வந்துட்டு எதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்பெசிஃபிக்காக இஃப் யூ வாண்ட் டு இன்சர்ட் எனி வேல்யூஸ் எனக்கு ப்ராக்கெட் கொடுத்துங்க. ஸோ இது பேர் என்ன சொல்லணும்னாக்கா வந்துட்டு இந்த மாதிரி ப்ராக்கெட் கொடுத்தனாக்கா இது பேர் வந்துட்டு ஜென்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வந்துட்டு ஓகேவா. ஜென்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நோட் பண்ணுங்க. ஜென்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது பேர். ஜென்ரிக்ஸோட மீனிங் நோட் பண்ணிங்க, இட் வில் சப்போர்ட் பர்டிகுலர் டேட்டா டைப் ஆர் இட் வில் சப்போர்ட் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். இட் வில் சப்போர்ட் பர்டிகுலர் டேட்டா டைப் ஆர் இட் வில் சப்போர்ட் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் தான் எடுத்துக்கும், என்ன கொடுக்குறீங்களோ அந்த டேட்டா டைப் மட்டும் தான் உங்களுக்கு எடுத்துக்கோங்க.
செகண்ட் பாயிண்ட் நோட் பண்ணிங்க ஜென்ரிக்ஸில். இது வந்துட்டு இட் இஸ் ஜேடிகே 1.5 ஃபியூச்சர்ஸ். ஜேடிகே 1.5 தான் இந்த ஜென்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜேடிகே 1.5 தான் ஜென்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிங்க இதில், இந்த ஜென்ரிக்ஸ்குள்ள இன் ஜென்ரிக்ஸ் வி கேன் மென்ஷன் ஓன்லி ரேப்பர் கிளாஸ். இன் ஜென்ரிக்ஸ் வி கேன் மென்ஷன் ஓன்லி ரேப்பர் கிளாஸ். வெங்கட் வேர்ட்ஸ் மாதிரி ரேப்பர் கிளாஸ். ஸோ கிளாஸஸ் ஆஃப் டேட்டா டைப் இஸ் கால் ரேப்பர் கிளாஸ். ஆல்ரெடி சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தம் மூணு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ், ஸோ ஜென்ரிக்ஸ் மீன்ஸ் இட் வில் சப்போர்ட் ஓன்லி பர்டிகுலர் டேட்டா டைப் ஆர் இட் வில் சப்போர்ட் ஓன்லி பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் இஸ், ஸோ இட் இஸ் அ ஜெடிகே 1.5 ஃபியூச்சர்ஸ். அண்ட் தேர்ட் ஒன் இஸ், ஸோ இன் ஜென்ரிக்ஸ் வி கேன் ஏபிள் டு டிக்ளேர் ஓன்லி, வி கேன் ஏபிள் டு மென்ஷன் ஓன்லி ரேப்பர் கிளாஸ். ஸோ அகேன் ரேப்பர் கிளாஸ் இஸ் நத்திங் பட் கிளாஸஸ் ஆஃப் டேட்டா டைப் இஸ் கால் ரேப்பர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைன், ஆடியோ வாட்ச் பண்ணுங்க. இதோட ப்ராக்கெட் வந்து இதுதான் சொல்லுவோம், ஜென்ரிக்ஸோட ப்ராக்கெட் இதுதான் சொல்லுவோம். ஆக்சுவலாக வாட்ச் பண்ணுங்க. அசியூம் இதில் ஐ வாண்ட் இன்சர்ட் ஓன்லி இன்டீஜர் வேல்யூஸ். ஸோ இன்ட் அப்படின்றது டேட்டா டைப் கேட்டா, அப்போ அதோட ரேப்பர் கிளாஸ் என்ன சொல்லுவோம், இன்டீஜர் கேட்டா. அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் படிங்க எல்லாமே. ஸோ இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வி ஹேவ் டு கிவ் இன்டீஜர் கேட்டா, இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துட்டு வந்து. ஸோ இங்கே அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா, யூ ஹேவ் டு கிவ் அரே ப்ராக்கெட். ஸோ இங்கே இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். புரியுதா சொல்ல வந்துட்டு? அப்போ ரிமைனிங் எல்லாமே எனக்கு எரர் காட்டுது பாருங்க, இன்டீஜர் தவிர எரர் காட்டுதா. ஸோ தட் மீன்ஸ், ஸோ இட் வில் சப்போர்ட் ஓன்லி இன்டீஜர் வேல்யூஸ். ஓகேவா? இப்போ இன்டீஜர் வேல்யூ தவிர மற்ற எல்லாமே உங்களுக்கு எதுவுமே சப்போர்ட் பண்ணாது. அப்போ நான் இதெல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ நான் பாருங்க, இப்போ ஒரு சம் இன்டீஜர் வேல்யூ கொடுக்குறேன். இப்போ நான் கொடுக்குற வேல்யூ எல்லாம் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. புரியுது சொல்ல வந்துட்டு? இப்போ இன்டர்வியூ ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, அதாவது இது டூப்ளிகேட் அலோவ் பண்ணுமா லிஸ்ட்ன்றது, டூப்ளிகேட் வேல்யூ இன்சர்ட் பண்ணால் அலோவ் பண்ணுமா அப்படின்னு கேட்பாங்க. செக் பண்ணிங்க, நான் 10ன்றது ஒரு ரெண்டு டைம் கொடுத்துருக்கேன், ரெண்டு டைம் எனக்கு வந்துச்சு பாருங்கள். ஸோ இஃப் யூ கோ ஃபார் லிஸ்ட் இட் அலோவ் டூப்ளிகேட் வேல்யூஸ். புரியுது, நோட் பண்ணிங்க. இது ஒரு பாயிண்டா. நெக்ஸ்ட் நான் ஃபைனலாக முடிச்சுட்டு லிஸ்ட்டுக்கு செட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்லுவேன், அப்போ பார்த்துக்கோம். ஸோ இடையில இந்த பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இஃப் யூ கோ ஃபார் லிஸ்ட் இட் அலோவ் டூப்ளிகேட்ஸ். புரியுதுல? ஏதாவது டவுட் இருக்காது இல்லையா? இருக்காது. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அந்த டாபிக்ஸ் உங்களுக்கு. ஆ, நெக்ஸ்ட் அதை தான் வரேன் உங்களுக்கு வந்து. இதை மட்டும் இந்த ரேப்பர் கிளாஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் அப்படியே நெக்ஸ்ட் வாட்ச் பண்ணுங்கண்ணா. ஸோ இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்னா, லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டூப்ளிகேட் அலோவ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று வந்துட்டு இன்செர்ஷன் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணணும். ஸோ விச் ஆர்டர் யூஆர் கோயிங் டு இன்சர்ட் தட் ஆர்டர் இட் வில் பிரிண்ட் கரெக்டா. அதுமாரி நீங்கள் வந்துட்டு அந்த பர்டிகுலர் டேட்டா டைப் மட்டும் வேணுனாக்கா, ஸோ யூஆர் டு யூ இன் ஜென்ரிக்ஸ், ஜென்ரிக்ஸில் ரேப்பர் கிளாஸும் மென்ஷன் பண்ணிடுங்க. இதில் இப்படி கொடுத்தா நீங்கள் எல்லா வேல்யூமே பிரிண்ட் ஆகுது கரெக்டா. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட சைஸை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் வந்து. இஃப் யூ வாண்ட் டு ஃபைன் தி சைஸ், இஎம்பி டாட் சைஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. நம்ம அரேக்கு அப்புறம் ஸ்ட்ரிங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லென்த் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சு கொடுப்போம். இஃப் யூ வாண்ட் டு ஃபைன் தி சைஸ், யூஆர் டு யூஸ் சைஸ் மெத்தட். ஒரு சார் ரிட்டன் டாப் ஏன் கொடுத்தது, என்ன ரிட்டன் பண்ணுது, இன்ட் அப்படின்றது கொடுக்குது கேட்டா. ஸோ அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நான் சும்மா சைஸுக்கு எஸ்ன்னு கொடுத்துக்கிறேன், ஈக்குவல். அப்போ இதோட சைஸ் வேணுனாக்கா யூஆர் டு கியூ சைஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். புரியுதா சொல்கிறோம் வந்துட்டு? ஓகே. அதுமாதிரி இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணிங்களா, இப்போ இந்த அரேஸ் எல்லாமே எப்படி ஸ்டோர் ஆகும்னா, இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் ஸ்டோர் ஆகும். இது ஜீரோ இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் ஸ்டோர் ஆகும். அப்போது எனக்கு எல்லா வேல்யூ பிரிண்ட் பண்ணாமல், இஃப் யூ வாண்ட் டு பிரிண்ட் தி செப்பரேட் வேல்யூஸ், ஏதாவது ஒரு செப்பரேட் பர்டிகுலர் வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணாக்கா ஒரு மெத்தட் இருக்குது, கெட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த கெட்ன்ற மெத்தடை வச்சு என்ன இண்டெக்ஸ் வேல்யூ, இப்போ நான் வந்துட்டு 1 அப்படின்னு கொடுக்குறேன், 1 கொடுத்தா என்ன வரும் நம்மளுக்கு வந்துட்டு 20. ஸோ என்ன ரிட்டர்ன் டைப் பண்ணிருப்பாங்க, இட் ரிட்டர்ன் இன்டீஜர் அப்படின்னு கொடுக்குது கரெக்டாக. ஸோ ஸ்டோர் பண்ணிங்க இன்டீஜர். ஸோ ஐன்னு கொடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு. இப்போ பாருங்க அந்த பர்டிகுலர் வேல்யூ மட்டும் வரும். புரியுதா? ஸோ கெட் இஸ் ஏ மெத்தட், இன் திஸ் மெத்தட் யூ ஆர் கோயிங் டு பாஸ் யுவர் இண்டெக்ஸ். ஓ, வாட் ஆப் பண்ணி இட் ரிட்டர்ன் யுவர் பர்டிகுலர் இண்டெக்ஸ் வேல்யூ. இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ உனக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துரும். புரியுதா? நோட் பண்ணிங்க.
இதான் விஷயம். புரியலங்க. ஆமாம், ஓகே. ஸோ இந்த வேல்யூலாம் நம்ம எதில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், இந்த ரேப்பர் கிளாஸ்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. ஸோ அதனால தான் இதோட ஆப்ஜெக்ட்னா பண்ணுறது ரிட்டர்ன் மேப் இன்டிஜர் வந்து. பட் இஃப் யூ ஆர் கேன் கீக் இன்ட் ஆல்சோ நோ இஷ்யூஸ். ஓகே, இது வந்துட்டு ஒரு காம்பினேஷன். இது ஜெடிக்கு நம்ம யூஸ் பண்ண 1.8 யூஸ் பண்ணிருக்கோம். 1.5 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேப்பர் கிளாஸ், அதாவது உன்னால் வந்துட்டு யூ கேன் கன்வெர்ட் ஃப்ரம் இன்டு இன்டிஜர், இன்டிஜர் டு இன்ட். அதாவது இதுக்கு பேர் வந்துட்டு அன்பாக்சிங் பாக்ஸிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் வந்துட்டு. ஓகேவா, உன்னுடைய ரேப்பர் கிளாஸ் இன்டிஜராகவும் இன்டிஜர் ரேப்பர் கிளாஸாகவும் மாற்றிக்கலாம். இது எல்லாமே எப்படின்னாக்கா 1.5க்கு மேலே, 1.5 அண்ட் அபோவ் 1.5க்கு மேலே. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கன்வர்ஷனே இருக்கும், இதை வந்துட்டு டைப் காஸ்ட் பண்ணி அந்த மாதிரி மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ஈஸியாக உனக்கு கொடுத்தனா வரும். இதே நீ 1.4 பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது, எரர் வரும் உங்களுக்கு. ஓகே ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே வாட்ச் பண்ணு, எழுதி வச்சுங்க. இப்போ எழுதி வச்சு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேனாக்கா, இதில் இருக்கிற எல்லா வேலையுமே பிரிண்ட் பண்ண போகிறேன் பாருங்க. இப்போ எல்லா வேலையுமே பிரிண்ட் பண்ண போகிறேன். என்ன பண்ண போறேன்னா ஃபார் லுக் யூஸ் பண்ண போகிறேன் நான் வந்துட்டு கரெக்டாக. ஸோ யூ ஹர் டு யூஸ் ஃபார் லுக். ஸோ இந்த ஃபார் லுக்கில் ஸோ இண்டெக்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ கரெக்டா, எண்ட்ஸ் வித். ஸோ அந்த பர்டிகுலர் என்ன இருக்கும், என் மைனஸ் ஒன். ஸோ இஎம்பி டாட் சைஸ், இதோட லென்த் எப்படி ஒன்று இருக்கும், சைஸும் கொடுப்போம். இல்லை ஒரு ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணும், இஎம்பி ஒரு ஒரு வேல்யூ எப்படி பிரிண்ட் பண்ணும், கெட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது கரெக்டாக. கெட்டில் ஜீரோ ஆர் ஒன் இந்த மாதிரி ஒன்றா மாற்றி மாற்றி கொடுக்கணும். பையன்றதுல ஜீரோன்னு இருக்குது, பை பாஸ் பண்ணிட்டாக்கா நம்மளுக்கு ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு வேல்யூ வந்துடும் கரெக்டாக. இட் வில் கிவ் ஆல் யுவர் வேல்யூ. ஸோ புரியுது அப்படின்னு நோட் பண்ணிங்க.
அப்படி கிடையாது வந்துட்டு. நான் எல்லாமே பிரிண்ட் பண்ணேன். இப்போ நம்ம ஒரு ஒரு லைனை ஒரு ஒரு இதுவாக நியூ லைன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ முன்னாடி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருந்தீங்க. ஸோ எல்லாமே சேர்த்து பிரிண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வரும் கேட்டா. ஸோ இது எதுக்குன்னா நான் ஒன்று ஒன்று தான் செப்பரேட்டாக எடுத்துட்டேன். ஸோ அதுதான் எல்என் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம் நம்ம வந்துட்டு. இதில் டவுட் இருக்காது இல்லை? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அப்படியே இதை ட்ரை பண்ணுங்களா. இதில் என்ஹான்ஸ்ட் ஃபார் லூப் எனக்கு அவுட் புட் வேணும் அப்படியே பண்ணுங்கள். நம்ம பண்ணது நார்மல் ஃபார் லூப், இதே என்ஹான்ஸ்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணி எனக்கு வந்துட்டு ஹைட்ரேட் பண்ணும். ஸோ நல்லா கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ நான் என்ன என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட் வந்துட்டு லெஃப்ட் சைடில் டேட்டா டைப், இங்கே என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணுறேன் நான், இன்ட்டுன்னு யூஸ் பண்ணியிருக்கேன்னா இன்டிஜர்னு யூஸ் பண்ணியிருக்கேன், நான் இன்டிஜர்னு யூஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் தெளிவாக போடுங்க. அவுட் பண்ணி சார் சீக்கிரம். இங்கே கெட்டெல்லாம் போடணுன்னு அவசியம் கிடையாது, கெட்டு போடுறீங்க. ஒன்று நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டுறீங்க. ஆக்சுவலாக கெட்டு போட்டு இண்டெக்ஸ்லாம் எதுக்கு பாஸ் பண்ணுறீங்க இதில் வந்துட்டு, எல்லாம் மிஸ்டேக் பண்ணுறீங்க. நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், யாருக்குமே தெரியல விஷயம், அதான் பிரச்சனை. அரேலையும் அதே மிஸ்டேக் தான் பண்ணுறீங்க எல்லோரும் உட்காந்துட்டு. நான் என்ன சொன்னேன், என்ன டேட்டா டைப்பு, ஒரு சிலர் இன்ட்டு தூக்கி போகிறீங்க அவசர சமயம், இங்கே இன்ட்டாக இருக்கும் வந்துட்டு டேட்டா டைப் வந்துட்டு என்ன இருக்குது, இன்டிஜர்னு இருக்குது, இன்டிஜர் போகிறோம், ஸ்ட்ரிங் இருந்தால் ஸ்ட்ரிங்கு பண்ணோம், ஒரு வேரியபிள் நேமு இஎம்பின்னு கொடுத்துட்டேன், இஎம்பி எதில் ஸ்டோராக இருக்குது, இதில் தான் ஸ்டோராக இருக்குது வேல்யூ இருக்குங்க. இதில் வந்துட்டு இப்படி கெட்டுன்னு போட்டால் என்ன மீனிங், நான் வந்து இண்டெக்ஸ் எடுக்கிறேன் இதுலேருந்து கெட்டுன்னு சொல்லிட்டு ஏதாவது வந்துட்டு ஆ இண்டெக்ஸ் எடுக்கிறேன். இதோட கான்செப்டே என்ன கான்செப்ட் உங்களுக்கு வந்துட்டு, இது இண்டெக்ஸ் கான்செப்ட் இல்லை, இங்கே ஒரு ஒரு வேல்யூ எடுத்து அசைன் பண்ண அவ்வளோதான் வந்துட்டு, இது இண்டெக்ஸ் கான்செப்ட் கிடையாது, கண்டிஷன் அதுதான், இதுதான் டிஃப்ரென்ஸ். அப்போ இதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வந்து விஷயம் அதான் புரிஞ்சிக்கவே இல்லை நாங்கள். ஆமாம், உங்கள்கிட்ட என்னப்பா சொன்னேன் நான், நீங்கள் நான் என்ன கொடுத்தீங்க, என்ன இருக்கா அதுதானே போடணும் சொன்னாங்க கட்ட, அப்படி தானே அதான் போட்டுருந்தோம் அவ்வளோதான் சிம்பிள். உங்களை தெளிவாக இண்டெக்ஸ் இது சிண்டெக்ஸ் நோட் பண்ணுங்கள், அதுவே தெரில பல பேருக்கு பிரச்சனை தான், மக்கப் பண்ண விட வந்துட்டு புரிஞ்சுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண படிக்கணும் வந்துட்டு.
கரெக்டா அப்படியே ஓடி விடு நீ வந்துட்டு. சுப்ரீத் அப்படின்னு வந்துட்டு. ஸோ கொஞ்சம் கிளியராக போய் இது டவுட் இருக்குது இல்லை, ஏன்னா பல டைம் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க வந்துட்டு. நீ உனக்கு ஏன் சம்மந்தமில்லை இதில் கெட்டெல்லாம் போடுறதுல வந்துட்டு, இதில் அவசியமாக கெட்டு போடணுன்னு. பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன கெட்டு எதுக்கு போடுறேன், ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ எடுக்க தான் கெட்டுன்னு போடுறேன் வந்துட்டு. இல்லை இண்டெக்ஸ் நான் எடுக்க போகிறேன் வந்துட்டு என்ன இருக்குது, அதை ரூல்டே தானே வந்துட்டு எல்லாத்துக்கும். ஒரு அரே இருக்குது அதில் இருக்கிறத பிரிண்ட் பண்ணால் எதுக்கு கெட் ஆஃப் சொல்லிட்டு ப்ராக்கெட்லாம் போடணும் அவசியமே இல்லை. அன்றைக்கும் பார்த்தா அதே மிஸ்டேக், இதையும் பார்த்தா அதே மிஸ்டேக். சேம் என்னன்னா இங்கே இருக்கிறது ஒன்றுனா வேல்யூவே அசைன் பண்ணுது, உனக்கு இருக்கிற வேல்யூ அசைன் பண்ணிது, அப்போ அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ண வேண்டியது அவ்வளோதான் முடிஞ்சு சிம்பிள். புரியுது அப்படின்னு வந்துட்டு ஒடியா வாட்ச் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன்னா இது எல்லாமே வந்துட்டு நம்ம இண்டெக்ஸ் பேஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கரெக்டா. இப்போ நான் ஏதாவது ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் வந்துட்டு, பசியும் என்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி இருக்கு. இதை பிரிண்ட் பண்ணணுச்சுன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இஎம்பி. ஸோ எனக்கு எல்லா வேலையுமே இங்கே பிரிண்ட் ஆகிடும் கரெக்டா. ஓகே, இப்போ ஏதாவது ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா ரிமூவ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ ரிமூவ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதை நான் கொடுத்துட்டேன். இந்த ரிமூவ் மெத்தடில் இங்கே என்ன பாஸ் பண்ணுவோம், எல்லாமே இண்டெக்ஸ் கரெக்டா. எல்லாமே எந்த இண்டெக்ஸை ரிமூவ் பண்ணணுமோ, அதாவது எந்த இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ ரிமூவ் பண்ணணுமோ அதை தான் நமக்கு கொடுக்கணும் வந்துட்டு. அஸ்யூம் இந்த 100 நான் ரிமூவ் பண்ண போகிறேன், அப்போ அது என்ன இண்டெக்ஸில் இருக்குது, செகண்ட் இண்டெக்ஸ். இப்போ நான் செகண்ட் இண்டெக்ஸ் கொடுத்துட்டேன் வந்துட்டு. நான் இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இஎம்பி அப்படின்னு கொடுத்துட்றேன் கரெக்டாக. இது வந்துட்டு உனக்கு லைக் பிஃபோர் ரிமூவ். பிஃபோர் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்தது. இது வந்துட்டு ஆஃப்டர் ரிமூவ். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கொடுத்தா ஓகேவா. இப்போ பாருங்க. ஸோ என்ன இருக்குது ஆக்சுவலாக வந்துட்டு அந்த வேல்யூ வந்துருக்கு 100ன்றது இங்கே வரல கரெக்டாக. ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னாக்கா வந்துட்டு இண்டெக்ஸ் வந்துட்டு எப்பவுமே ரிமூவ் ஆகாது வந்துட்டு. புரியுது ஆன்சர் வந்துட்டு இண்டெக்ஸ் எப்பவுமே ரிமூவ் ஆகாது. ஸோ லைக் இது ஃபஸ்ட் 0 இண்டெக்ஸ், ஃபஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ் கரெக்டாக, தேர்ட் இண்டெக்ஸ், ஃபோர்த் இண்டெக்ஸ், ஃபிஃப்த் இண்டெக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இது 0 ஃபஸ்ட்டு. இந்த 14 எங்கே இருந்துச்சு முன்னாடி, தேர்ட் இண்டெக்ஸில் இருந்துச்சு. நான் அந்த ரிமூவ் பண்ணணும் என்ன வந்துச்சு உங்களுக்கு, செகண்ட் இண்டெக்ஸ். அப்போது நீங்கள் ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணிங்கன்னா எல்லா இண்டெக்ஸும் முன்னாடி வருது பாருங்க. விஷயம் தான், இப்போ ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணால் எல்லா இண்டெக்ஸுமே முன்னாடி வரும். தம்பி புரியுதா இல்லையா உங்களுக்கு வந்து சார்? ஸோ ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணனா எல்லா இண்டெக்ஸுமே முன்னாடி வரும். புரியுதா, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி, இஃப் யூ கோயிங் டு ரிமூவ் எனி வேல்யூஸ், எனி இண்டெக்ஸ் வேல்யூஸ், ஸோ த ஆல் இண்டெக்ஸஸ் வில் மூவ் ஆன் டு, வில் ஷிஃப்டட் ஆன் டு ஃபார்வர்ட் டைரக்ஷன். நல்லா புரிஞ்சிட்டு எழுதுங்க. ஸோ அப்போ ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணுறீங்கன்னா, ஸோ எல்லா இண்டெக்ஸுமே என்ன பண்ணும், இட் மூவ் ஆன் டு ஃபார்வர்ட் டைரக்ஷன். எல்லாமே உங்களுக்கு ஃபார்வர்ட் டைரக்ஷன் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு டைம் எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்காது, இங்கே வந்துட்டு ஆல்ரெடி எழுதியிருப்பீங்க. ஸோ அந்த மெத்தட் என்ன இருக்கோ ஜஸ்ட் அவுட்புட் மெயினாக எழுதிக்கிங்க வந்துட்டு. டேய் வந்து அட்டன் பண்ணவா சீக்கிரம், நல்லா உட்காந்து தூங்க வேண்டியது. ஆ இருந்தாலும் சரி, எழுதியாச்சு அங்கே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அப்படியே வாட்ச் பண்ணுங்க.
ஸோ அப்போ என்ன தெரிஞ்சுக்கணும்னா வந்துட்டு ஒரு வேல்யூ நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கனாக்கா, ஸோ அந்த இன் ரிமூவ் மெத்தட் யூ ஆர் கோயிங் டு பாஸ் சம் இண்டெக்ஸ் வேல்யூ கரெக்டா. ஸோ அந்த என்ன இண்டெக்ஸ் இருக்கோ இருக்கிற இண்டெக்ஸ் வேல்யூ பாஸ் பண்ணுறீங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் இஃப் யூ கோயிங் டு ரிமூவ் எனி வேல்யூ, ஸோ த ஆல் இண்டெக்ஸஸ் வேல்யூ வில் ஷிஃப்ட் இன் டு யுவர் ஃபார்வர்ட் டைரக்ஷன் கரெக்டா. ஃபைன், இப்போ நெக்ஸ்ட் இன்னொன்று சொல்கிற மாதிரிலாம் ஆடுன்ற மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலாக வந்துட்டு, ஸோ இன்சர்ட் பண்ணுறது கரெக்டா. இஃப் யூ ஹாட் டு இன்சர்ட் எனி வேல்யூஸ் யூ ஹாட் டு கோ ஃபார் தி ஆட் மெத்தட். ஆட்லேயே இன்னொன்று இருக்குது வந்துட்டு ஆக்சுவலாக, இப்போது நான் செகண்ட் இண்டெக்ஸில் எனக்கு என்ன இருக்குது 100 இருக்குது கரெக்டா, அதை நான் 200 அப்படின்னு மாற்ற போகிறேன். இப்படியும் நம்ம பண்ணலாம் வந்துட்டு, புரியுது என்ன சொல்கிறோம் வந்துட்டு. இப்போ பாருங்கள் இது வந்துட்டு ஆக்சுவலாக என்ன மீனிங்னா வந்துட்டு, ஸோ இது வந்துட்டு ரீப்ளேஸ் அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது, ஆட் பண்ண போகிறோம் ஒரு வேல்யூ. அப்போ இந்த 100 வேல்யூ எனக்கு ரிமூவலாம் ஆகாது, நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து 200 வந்துச்சு, இந்த 100 டெலிட்டாக இருக்கா இல்லை, நெக்ஸ்ட் இது ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இஃப் யூ கோயிங் டு இன்சர்ட் எனி வேல்யூ பேஸ்ட் ஆன் யுவர் இண்டெக்ஸ், த ஆல் இண்டெக்ஸஸ் மூவ் ஆன் டு யுவர் பேக்வர்ட் டைரக்ஷன்ஸ். புரியுதா சொல்லுவோம் வந்துட்டு, நோட் பண்ணிங்க. அப்போ ஏதாவது ஒரு வேல்யூ ஆடுன்றது ரெண்டு விஷயமா யூஸ் பண்ணலாம், ஒன்று இன்சர்ட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போது ஃபஸ்ட் யூ ஹவ் டு மென்ஷன் யுவர் இண்டெக்ஸ், செகண்ட் யூ ஹவ் டு மென்ஷன் யுவர் வேல்யூஸ். புரியுதா, நோட் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருக்கு அதில், டவுட் இருந்தால் கேட்டுங்க வந்து. இஃப் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க். இந்த பாயிண்ட்ஸ் தெளிவாக நோட் பண்ணுங்க ஒரு லைனில் வந்துட்டு, நான் சொன்னது வெறும் அவுட்புட் மட்டும் எழுதாமல் நான் சொல்கிறதுல ஒரு ஒரு பாயிண்ட்ஸ் நோட் பண்ணுங்க. ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் டு இன்சர்ட் எனி வேல்யூ பேஸ்ட் ஆன் இண்டெக்ஸ், ஸோ த ஆல் இண்டெக்ஸஸ் வில் ஷிஃப்ட் இன் டு பேக்வர்ட் டைரக்ஷன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அவுட்புட்லேயே உங்களுக்கு தெரியும் வந்துட்டு. ஸோ இங்கே 100 அப்படின்னு இருக்கு இங்கே வந்துட்டு, ஸோ உனக்கு இங்கே ஷிஃப்ட் ஆகுது வந்துட்டு. இப்போ ரீப்ளேஸ் பண்ணோம், இந்த மாதிரி எனக்கு இண்டெக்ஸ்ல எதுவுமே ஷிஃப்ட் ஆகக்கூடாது, அதாவது பேக்வர்ட்லயோ இல்ல ஃபார்வர்ட்லயோ இந்த மாதிரி இண்டெக்ஸ்ல எதுவுமே எனக்கு ஷிஃப்ட் ஆகக்கூடாது, பட் ஐ வாண்ட் டு ரீப்ளேஸ் கரெக்டா. ரீப்ளேஸ்க்கு ஒரு மெத்தட் இருக்கு, தட் இஸ் கால் செட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா, செட் இஸ் எ மெத்தட் இஃப் யூ வாண்ட் டு ரீப்ளேஸ் எனி வேல்யூ யூ கேன் யூஸ் தட். இங்கே வாட்ச் பண்ணுங்க அப்படியே, ஸோ பிஃபோர் ரீப்ளேஸ் ஆஃப்டர் ரீப்ளேஸ். ஸோ நான் ரன் பண்ணுறேன் இப்போ, எனக்கு இது அவுட்புட் பாருங்கள். பிஃபோர் ரீப்ளேஸ்க்கு இங்கே 100 இருக்குது, இங்கே 200 இருக்குது, இண்டெக்ஸ் ஏதாவது ஷிஃப்ட் ஆயிருக்கா, ஷிஃப்டே அவ்வளோ கரெக்டாக நோட் பண்ணிங்க. ஸோ அப்போ இஃப் யூ வாண்ட் டு ரீப்ளேஸ் எனி வேல்யூ யூ ஹவ் டு கோ ஃபார் ஆட் மெத்தட், சாரி செட் மெத்தட். அப்போது யூஸிங் செட் மெத்தட் யூ கேன் ரீப்ளேஸ் தி வேல்யூஸ் த விஷயம். சிண்டெக்ஸ் எல்லாமே கரெக்டாக படிச்சுங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் எல்லாத்தையுமே. So set is a method, in the set method you have to pass the two arguments, so one is index, second one is your value. So which index you want to replace, that value you have to pass that, and so in the set method it is replace your values, okay, it will replace the values. Here there is no shifting of your index, it's like remove or add method. எழுதியாச்சா, எழுதிட்டீங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அப்படியே வாட்ச் பண்ணுங்க.
கண்டைன்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கண்டைன்ஸில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸோ ரிமூவ் அதுக்கப்புறம் வந்துட்டு செட் இதெல்லாமே என்ன பாஸ் பண்ணியிருந்தோம், இண்டெக்ஸை பாஸ் பண்ணியிருந்தோம். இந்த கண்டைன்ஸில் மட்டும் தான் யூஆர் கோயிங் டு பாஸ் வேல்யூ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டைன்ஸில் மட்டும் தான் இந்த வேல்யூ இருக்கான்னு செக் பண்ண போகிறோம் வந்துட்டு. ஓகேவா, இப்போ நான் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு 14 ஒரு வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறேன். பாருங்கள், வாட்ஸ் த ரிட்டன் டைப் ஆஃப் தட் பூலியன் கேட்டா. நம்ம ஸ்ட்ரிங்கிலையும் பார்த்துருப்போம் கண்டைன்ஸ், ஐ திங்க். ஸோ கண்டைன்ஸ் இஸ் எ மெத்தட், ஸோ இட் வில் செக் வெதர் த பர்டிகுலர் ஸ்ட்ரிங் ஆர் பர்டிகுலர் கேரக்டர் இஸ் அவைலபிள் ஆர் நாட். இஃப் த பர்டிகுலர் திங் இஸ் அவைலபிள் இட் வில் ரிட்டன் ட்ரூ, அதர்வைஸ் இட் வில் கிவ் ஃபால்ஸ். சேம் திங் ஹியர், இட் வில் செக் வெதர் த பர்டிகுலர் வேல்யூ இஸ் அவைலபிள் ஆர் நாட். இஃப் தட் வேல்யூ இஸ் அவைலபிள் இட் வில் கிவ் ட்ரூ, அதர்வைஸ் இட் வில் கிவ் ஃபால்ஸ். ஸோ புரியுதா சொல்கிறேன் வந்து, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டைன்ஸ் இஸ் எ மெத்தட், இட் வில் செக் தட் பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் ஆர் பர்டிகுலர் வேல்யூ இஸ் அவைலபிள். இஃப் த வேல்யூ இஸ் அவைலபிள் இட் வில் கிவ் ட்ரூ, அதர்வைஸ் இட் வில் கிவ் ஃபால்ஸ். சார் இந்த கதை மட்டும் நான் சாத்திட்டு வந்துடும் சார். லாக் பண்ண வேணாம், துணியை மட்டும் அப்படியே எடுத்து வச்சு. ஜி வருவார். எழுதி வச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஆடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் கிளியர் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். கிளியர் இது வந்து பிஃபோர் கிளியருக்கு அப்புறம் எழுதிக்கிறேன். ஸோ நான் கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸோ கிளியர் பண்ணதுக்கப்புறம் திருப்பி எழுதுகிறேன் பாருங்கள். ஸோ கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேல்யூ கிளியர் பண்ணதுக்கப்புறம் இட் வில் ரிமூவ் யுவர் ஆல் வேல்யூஸ். So remove is a method, you are going to pass your index, it will remove that particular values, kata, particular index value it will remove. But clear is a method, it will remove your, it will delete your all your values. Note panni. எழுதியாச்சுங்க. So it will check whether the list will be empty or not. If list is empty, that means if there is, if data is not available, so it will give true, otherwise it will give false. Alla kaala potu okkarthan be palagikku indha vayasil da varum naavalla indha maradha 5 nimisham la okkar matta va okkandrukan paru. பல வழிகள் இருந்தால் செய்யும் சரியா, பழகி எழுதி வச்சுங்க. ஃபைன், ஓகே, அப்படியே வாட்ச்.
இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது இதில். ஓகேவா, இப்போது இந்த இண்டெக்ஸ் ஆஃபில் என்ன பண்ணுறனாக்கா வந்துட்டு லைக் 20 அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். இப்போ ரிட்டர்ன் டைப் என்ன வருதுன்னு பாருங்கள், இட் இல் ரிட்டர்ன் இன்ட் கேட்டா. ஸோ என்ன விஷயம்னாக்கா வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் நினைக்கிறேன் கேட்டா, இஃப் த பர்டிகுலர் இண்டெக்ஸ் இஸ் அவைலபிள் இட் ரிட்டர்ன் தட் பர்டிகுலர் இண்டெக்ஸ் வேல்யூ. இப்போ நான் வந்துட்டு இங்கே லைக் 100 அப்படின்னு கொடுக்குறேன், 100 கொடுக்குறேன். ஸோ நான் இட் ரிட்டர்ன் தட் பர்டிகுலர் இண்டெக்ஸ் வேல்யூ 2 அப்படின்னு கொடுக்குது கேட்டா. இன்கேஸ் இஃப் த இண்டெக்ஸ் இஸ் நாட் அவைலபிள் இட் கியூ -1 கேட்டா. இஃப் இண்டெக்ஸ் இஸ் அவைலபிள் இட் கியூ தட் 11 இண்டெக்ஸ், அதர்வைஸ் இட் ரிட்டர்ன் -1. நோட் பண்ணி சுப்ரீத் அப்படின்னு சொல்லிட்டு சேம் நீங்கள் ஸ்ட்ரிங்கில் பார்த்த அதே கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம் மெத்தட்ஸ். இப்போ இங்கே 10 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 10 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அந்த கான்செப்ட் பார்க்க போகிறோம். பை டிஃபால்ட் இட் வில் டேக் யுவர் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் கேட்டா. இப்போ ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் லாஸ்ட் இண்டெக்ஸ் யூ ஹேவ் டு மென்ஷன் லைக் திஸ். ஸோ இட் வில் டேக் யுவர் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் வேல்யூஸ். புரியுதா? நோட் பண்ணி, ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? இந்த சேம் மெத்தட் தான் லிஸ்ட்ல இருக்கிறது செட்லயும் வரும் உங்களுக்கு. இதை நல்லா கவனிச்சுட்டா ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும் செட்டுக்கும் வந்துட்டு. ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்குது உங்களுக்கு வந்துட்டு இந்த கலெக்ஷன்ஸ்? ஆல்மோஸ்ட் ஈஸியா இருக்கும் தான் நினைக்கிறேன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் வந்து இது ஐடி கம்பெனில வந்து ரொம்ப பெரிய விஷயமா பார்ப்பாங்க. ஐயோ கலெக்ஷனா பயமா இருக்குன்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் டே வாட்ச் பண்ணலாம். இது வந்து ஒரு லிஸ்ட் எனக்கு கேட்டா, இந்த லிஸ்ட் சமாளிய வச்சிருக்கேன் நான் வந்துட்டு. அகைன் ஐ அம் கோயிங் டு கிரியேட் ஒன் மோர் லிஸ்ட். சரி, இப்படி கொடுத்துக்கிறேன். இஎம்பின்னு ஒன்று வச்சுக்கிறேன், இஎம்பி 1 அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இஎம்பியில் உங்களுக்கு வேல்யூ இருக்கும் கேட்டா. இஎம்பி 1ல எம்டியா இருக்கும், எந்த வேல்யூமே நான் ஆட் பண்ணல ஆக்சுவலாக. ஓகேவா? இப்போ நான் ஏதாவது இப்போ இதிலிருந்து ஒரு லிஸ்ட்லேருந்து இன்னொரு லிஸ்ட்டுக்கு காப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் காப்பி. ஒரு லிஸ்ட்லேருந்து இஃப் யூ வாண்ட் டு காப்பி ஃப்ரம் ஒன் லிஸ்ட் டு அனதர் லிஸ்ட், ஆர் இஃப் யூ வாண்ட் ஆட் ஃப்ரம் ஒன் லிஸ்ட் வேல்யூ டு அனதர் லிஸ்ட், ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது. ஸோ ஜென்ரலாக ஆட் ஆல் அப்படின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம் வந்துட்டு. ஸோ நார்மல் ஆட் ஆல் அப்படின்னு சொல்கிற மெத்தடு ஒரு சின்ன விஷயம் சொல்கிற மாதிரிலாம். இப்போ நான் இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 10 லைக் B is equal to 20 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் வந்துட்டு B is equal to A அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஏவோட வேல்யூ என்ன வரும் நம்மளுக்கு வந்துட்டு? 20 என்ன வரும் ஏவோட வேல்யூ? 10. பியோட வேல்யூ? 10. பியோட வேல்யூ 10 வரும், ஏவோட வேல்யூ 10 தான் வரும் கரெக்டா. இப்போ நான் இங்கே அசைன் பண்ணதுனால மூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், அதாவது 0 ஆயிடுச்சுன்னு அர்த்தமா கிடையாது கரெக்டா. அப்போ எது அஃபெக்ட் ஆயிருக்கு இதில் வந்து? ஏ அஃபெக்ட் ஆயிருக்கா, பி அஃபெக்ட் ஆயிருக்கு? பி தான் அஃபெக்ட் ஆயிருக்கட்டா. அப்பயுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது தான் அஃபெக்ட் ஆகும். அதுதான் சொல்ல வரேன் போனது. இப்போ நான் எந்த வேல்யூவை காப்பி பண்ணமோ, அதாவது என்னுடைய எந்த வேல்யூ என்னுடைய டெஸ்டினேஷன் என்னவோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருங்க. இப்போ எதுக்கு நான் காப்பி பண்ணோம்? இஎம்பி, இஎம்பிக்கா இஎம்பி 1க்கா? இஎம்பி 1க்கு காப்பி பண்ணுங்கட்டா. ஸோ இஎம்பி 1.add all அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, இதை கொடுத்துருங்க. இதில் எதுலேருந்து காப்பி பண்ணோம்? இஎம்பிலேருந்து காப்பி பண்ணோம் கரெக்டா. இப்போ காப்பி பண்ணிட்டேன். சேம் திங், ஜஸ்ட் ஐ வில் ட்ரை டு ரிப்பீட் ஆன் திஸ். பாருங்க, ஆட் பண்றது கட்டிட்டேன் நான்.
சோ ஆட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு எதுமே இல்ல, ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேல்யூ எல்லாமே காப்பி ஆயிடுச்சு. சோ ஆட் ஆல் இஸ் எ மெத்தட். சோ வாட் ஹப்பன், இட் வில் காப்பி ஃப்ரம் ஒன் லிஸ்ட் வேல்யூ இன்டு another லிஸ்ட். நோட் பண்ணுங்க, இது மூவ் எல்லாம் ஆகாது, இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஆட் பண்றது அவ்வளவுதான். So add all is a method we can copy from one list value to another list. நெக்ஸ்ட் அப்படியே நோட் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை இல்லை, டவுட் ஓகே. ஸோ ரிமைனிங் வந்து நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். என்னென்ன நடத்திருக்கணும் அதை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடுற மாதிரி தான். ஸோ நம்ம டோட்டலாக வந்துட்டு கலெக்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வை வி கோ ஃபார் கலெக்ஷன்? ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்னக்கா, ஸோ டு ஓவர் கம் யுவர் அரே லிஸ்ட் ட்ராபேக்ஸ். ஸோ ஃபார் தட் பர்பஸ் வி ஆர் கோயிங் ஃபார் கலெக்ஷன். ஸோ அகெயின், ஸோ தெர் பி சம் ரீசன்ஸ் வில் பி தர். ஸோ இட் இஸ் அ டைனமிக் மெமரி அலோகேஷன். So, and after that, it will support dissimilar data type. And compared to array, there is no memory wastage. Better? Fine. After that, like in collection, there will be list, set, and map is the three R interface, correct? Then after that, we started like array list, linked list, and vector. So, again, list is the interface, and array list is a class. So, we started only array list only, and we saw some methods, correct? So, what are the methods we saw till now? So, we started like the methods of, first one is we started like, so normal get method. So get is a method. So what happened get method? So using get method, we are going to pass your index. So it will return that index value. So in index, what value will be available? That value it will return that. Okay. So fine. Then after that, we started like set method. So set is a method. So what happened? It will replace your values. Assume in second index, I want to replace something. So it will replace your method. And remove is a method. So in this remove method, you are going to pass your index. So based on that, it will remove your values. If you are going to remove any values, the all indexes will move on to your forward direction. Same thing, add is a one method. In the add method, you are going to add your value based on your index. If you are going to add any values, so what happened? The all indexes move on to your backward directions, right? Then after that, we saw some method like clear method. So clear is a method, it will delete your all your values. So the return type will be, so there is no return type for that, correct? So it will return just void only. Then another one is isEmpty. So isEmpty is a method, it will check whether the index will be empty or not. Sorry, the list is empty or not, correct? Then after that is all like contains. So contains is a method, so what happened? It will check whether the particular value is available or not. If it is available, it will give true, otherwise it will give false. So in this contains method, you need to pass index or object, index or value, which one you are going to pass in contains? We are going to pass value only, we are going to pass. That's very, very important. So it will check the particular value is available or not. Then again, index of is sorted. So index of, you have to pass your, again, your value only. If index is available, it returns that particular index. Otherwise, it will give minus 1. Same, last index. So it will check from last index onwards. Okay. Any doubt? Then the all your classes and list will be available in your java.util package. சோ மீதி வந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணோம். எல்லா நாளைக்குனா லைக் சோ சாட்டர்டே சண்டே நீங்க அவைலபிள் இல்லையா? சோ இதுல சோ வெல்கம் அப்படினு ஒரு வேர்ட் இருக்கு. இதுல வபல்ஸோட கவுண்ட், நான் வபல்ஸோட கவுண்ட் பிரிண்ட் பண்ணு. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம். செகண்ட் ப்ரோகிராம் இஸ், இப்போ இதுல எதெல்லாம் வபல்ஸ் சொல்லுவோம்? இந்த ஈ அப்படினு சொல்லுவோம், ஓ அப்படினு சொல்லுவோம், ஈ அப்படினு சொல்லுவோம். இதுல இப்போ வெல்கம் டு ஜாவா கிளாஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் சும்மா ஆப்ஷனல் அப்படின்னு கொடுத்துட்டேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டு கரெக்டா? ஸோ வெல்கம் டு ஜாவா கிளாஸ் ஆப்ஷனல் அப்படின்னு கொடுத்துட்டேன். இதில் எது எது ஒவ்வொன்று சொல்லுவோம்? இ ஓ அண்ட் ஓ ஐ ஓ இதெல்லாம் ஒவ்வொன்று சொல்லுவோம். ஸோ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா வந்துட்டு எனக்கு அவுட்புட் இப்படி வேணும், அதாவது வெல்கம்
அதாவது இந்த ஈ அப்படின்னு இருக்குல்ல வந்துட்டு பாருங்க, இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க வந்துட்டு எல்லா வவுல்ஸுமே பண்ணல பாருங்க, அப்படி கிடையாது வந்துட்டு. அதாவது அல்டர்னேட், இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துட்டேன், அல்டர்னேட்டாக வர அல்டர்னேட் ஒன்று பண்ணிட்டேன் வவுல்ஸ் எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன், அல்டர்னேட்டாக வர வவுல்ஸுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறோம்னாக்கா வந்துட்டு யார் டு ரீப்ளேஸ் டு எக்ஸ். இப்போ இது ஈனிங் வந்துச்சு கரெக்டா, இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் எக்ஸ்ன் கொடுத்துட்டேன், நெக்ஸ்ட் டைம் ஈன் வந்திருக்கு எதுவும் பண்ணல. என்ன ரீசன், அல்டர்னேட் அல்டர்னேட் இன் சென்ஸ், இப்போ ஒரு வேர்ல்ட் இங்கே செகண்ட் இது பார்க்குறேன் ஓன் வந்திருக்கு இது பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டைம் பார்க்குறேன் புரியலங்க ஓகே சாரி. அப்போ நம்ம இதை விட்டுருவோம், அப்போ இங்கே ரீப்ளேஸ் பண்ணோம் கரெக்டாக. ஸோ அப்போது இது ஓ வந்துடணும், ஏ வந்திருக்கா, ஸோ இது எக்ஸா ஓகே. அப்போது இது அப்படியே இருக்கணும், இங்கே எக்ஸு, அதுக்கப்புறம் இது அப்படியே இருக்கணும் கரெக்ட், மீதி எல்லாம் கரெக்டாக நினைக்கிறேன் கரெக்டாக ஓகே ஃபைன். ஸோ இந்த மாதிரி எனக்கு அவுட் புரியுது, நோட் பண்ணிங்க புரியுது இந்த ப்ரோக்ராம்லாம் சொல்கிறேன். எழுதியாச்சுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு வெல்கம் டு ஜாவா கிளாஸ் அப்படின்னு இருக்கு, இது என்ன பண்ணணும்னா எனக்கு வந்துட்டு அகெயின் வெல்கம் டு ஜாவா கிளாஸ் தான் மாற்றணும், ஆனால் இனிட் கேப்பாக இருக்கணும், ஈச் வேர்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி இன் கேபிட்டல் லெட்டர்ஸ், இந்த மாதிரி மாற்றிக்கணும். எல்லாம் ஸ்மால் லெட்டரில் இருக்கு பாருங்க, எல்லாமே எல்லாமே என்ன பண்ணணும், யூனிட் டு சேஞ்ச் ஈச் வேர்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லெட்டர்ஸ் ஓகேவா. இந்த வெல்கம் டு ஜாவா கிளாஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, இதை நான் என்ன பண்ணணும்னாக்கா you need to change into like welcome to java class again edha maathra but ini kepa maathana vandu each word of first letter should be in a capital letters edhiyaachu next program note panninga parais la solran paarengala 10 30 40 100, 90 இந்த மாதிரி ஏதோ ஒரு சீரீஸ் இருக்குது, இதை அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணும், நோட் பண்ணிங்க, ஏதோ ஒரு சீரீஸ் எடுத்துங்க இதை அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணும், அரேஸில் இருக்கிறத அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணும், செகண்ட் இதையே டிசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணும், நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்துட்டு டிசெண்டிங் ஆர்டர், இதுலேயே ஃபஸ்ட் ஒன் இஸ் அசெண்டிங் ஆர்டர் செகண்ட் ஒன் இஸ் டிசெண்டிங் ஆர்டர், இதிலே நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் நோட் பண்ணிங்க. ஸோ அது என்ன பண்ணுறீங்கன்னா இதில் செகண்ட் மினிமம் நம்பர் கண்டுபிடிக்கணும், செகண்ட் மினிமம் நம்பர் இல்ல செகண்ட் மினிமம் நம்பர் கண்டுபிடிங்க, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இதுலயே செகண்ட் மினிமம் நம்பர் ஓகேவா, அதுக்கு அடுத்த ப்ரோக்ராம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேக்சிமம் நம்பர் இல்ல மேக்சிமம் நம்பர் இதுல நெக்ஸ்ட் இதுலேயே தேர்ட் மேக்ஸிமம் நம்பர் கண்டுபிடிங்க, இதில் தேர்ட் மேக்ஸிமம் நம்பர் எத்தனை ப்ரோக்ராம் வந்துருக்கு மொத்தம் எட்டா, ஓகே இந்த எட்டு ப்ரோக்ராம் ட்ரை பண்ணுங்க வந்துட்டு ஓகேவா. ஸோ நான் இதுக்கு முடிச்சிருக்கிறது எல்லாமே எனக்கு வந்துட்டு மண்டே கிளாஸ்க்குள்ளே மேக்ஸிமம் அமுச்சு விட்ருங்க ஓகேவா, ஃபைன் ஏதாவது டவுட் இருந்தால் கேள்வி பார்த்துக்கோம். ஸோ ரிமைனிங் வந்துட்டு நம்ம